கடவுளுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்காமல் போயிடுவனே, கடவுள் வரும்பொழுது நான் பார்க்காம போயிடுவனே என்று சொல்லி பாவம் நம்மை பின்வாங்க செய்து சோர்வடைய செய்து அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு செல்லுமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாக்குதத்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஃபெலோஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் என்ன பண்ணான்னா, திடீர்னு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தான். நான் போய் கேட்டேன், ஏன்பா ரொம்ப சோர்வோடு சோகமாக உட்காந்துருக்கியே ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போது அவன் சொன்னான், அண்ணே நான் வந்து ரொம்ப தூர கடவுளை விட்டுட்டு போயிட்டேன், நான் வந்து ரொம்ப புத்தியீனமாக நடந்துட்டேன், கீழ்ப்படியாமல் போயிட்டேன், பேக்ஸ்லைட் ஆகிட்டேன், பின்வாங்கி போயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செஞ்சிட்டேன், இப்போ வந்து நான் எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் கடவுள் என் ஜெபத்தை கேட்கறதில்ல, ஏன்னா என் பாவம் வந்து எனக்கு முன்பாக இருக்கிறபடினால நான் இருளில் தான் இருக்கிறேன் என் வாழ்க்கை, கடவுளிடத்தில் என் ஜெபங்கள்லாம் போய் கேட்க முடியலன்னு சோர்வோடு இருந்தான். அப்போது கடவுள் எனக்கு ஒரு காண்பித்த ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, இப்படி தான் கொரிந்து சபைக்கு எழுதும்பொழுது பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த வசனம் எவ்வளோ ஒரு உண்மையான வசனம் பாருங்கள். நாம் கூட சில நேரங்களிலே இப்படி தான் இருந்தோம் என்று சொல்லி, என்னோடு கூட இந்த காட் மார்னிங்கை தியானித்து கொண்டு இருக்கின்ற நீங்கள் கூட சில நேரங்களில் சோர்வோடு பாவத்தின் நிமித்தமாய் ஒரு அழுத்தத்தோடு, ஆண்டவரே கில்ட்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன், இந்தந்த காரியங்கள் நான் உமக்கு விரோதமாக செஞ்சிட்டேன், நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், புத்தி இல்லாமல் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பொருளாசை நிமித்தமாக இல்லை கோபத்து நிமித்தமாக நாம் வந்து ஒரு வெறித்தனமாக சில காரியங்களை செய்திருப்போமே, ஆனால் உதாசீனமாக ஏதாவது காரியத்தை செய்திருப்போமே, ஆனால் கடவுளுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்காமல் போயிடுவனே, கடவுள் வரும்பொழுது நான் பார்க்காம போயிடுவனே என்று சொல்லி பாவம் நம்மை பின்வாங்க செய்து சோர்வடைய செய்து அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு செல்லுமே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாக்குதத்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் என்று சொல்லி, வி ஆர் வாஷ்ட், அவ்வளோதாங்க. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான். ஆண்டவர் கழுவினார்னா நம்ம சுத்தம் அடைவோம். அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறாரு, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அவர் கழுவுனா நாம் பரிசுத்தம் அடைவோம். எப்படி உலக பிரகாரமாக நாம் குளிச்சா சுத்தம் அடைகிறோமோ, அதுபோல் கடவுளுடைய நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் பரிசுத்தமாகி விடுகின்றோம். சுத்தம் மாத்திரமில்லை பரிசுத்தமாகிறோம், அது மாத்திரமில்லை நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி. இப்படி குளித்ததுமே வந்ததுமே சுத்தமாக இருந்ததுமே ஒரு மேக்கப் போட்டு அப்படி நிற்கும்போது அழகாக தோன்றோம்ல, அதுபோல் பரிசுத்தமாக இருக்கும்பொழுது அழகாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி. இந்த நீதிமான்கள் ஆக்கப்படும் போது அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று சொல்லி கடவுளுடைய சன்னிதானத்தின் முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அப்படி ஒரு சோர்வோடு கூட பாவத்து நிமித்தமாக அழுத்தத்தோடு கூட இருப்பீர்களே, ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியோடு கூட என்னுடைய சமூகத்திலே வந்து மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி தேவன் உணர்த்துகின்ற பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு தெரியும் கர்த்தாவே, உமக்கு தெரியும் நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே புத்தியீனமாய் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியாமல்
ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கும் பொருளாசைகளுக்கும் ஆண்டவரே உதாசீனமாய் உம்மை நாங்கள் நடத்தியிருந்தால் ஆண்டவரே அந்த பாவத்தை இந்த நேரத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களை கழுவியருளும், பரிசுத்தப்படுத்தும், எங்களை நீதிமான்களாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து எங்கள் பாவத்தை ஆண்டவரே அறிக்கை செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.